இன்று முதல் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய ஆறு ஆசிய நாடுகளில் இருந்தோ அல்லது அதன் வழியாகவோ கத்தாருக்குள் வரும்பொழுது அவர்கள் கட்டாயமாக ஹோட்டல் குவாரண்டைன் மேற்கொள்ள வேண்டும் என்ற புதிய விதியை கத்தாரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தது. மேலும் இந்த நாடுகளில் இருந்து வரும் அவர்கள் ஹோட்டல் குவாரண்டைனில் குறைந்தபட்சம் 10 நாட்கள் இருக்க வேண்டும் என்றும், ஷேர்டு அகாமடேஷனாக இருந்தால் குறைந்தபட்சம் 14 நாட்கள் குவாரண்டைன் இருக்க வேண்டும் என்றும், இதற்கான புதிய முன்பதிவானது டிஸ்கவர் கத்தாரின் மூலம் இன்று முதல் தொடங்குகிறது என்றும் அறிவித்துள்ளனர். மற்றும் இந்த புதிய அறிவிப்பின் காரணமாக ஏற்கனவே ஹோட்டல் குவாரண்டைன் மேற்கொண்டவர்களின் நிலையானது கேள்விக்குறியானதை அடுத்து தற்பொழுது டிஸ்கவர் கத்தார் ஆனது இதற்கான முழு விளக்கத்தையும் அளித்துள்ளது. அதன்படி இந்த 6 நாடுகளில் இருந்து கத்தாருக்குள் வரும் நபர்கள் ஹோட்டல் குவாரண்டைன் மேற்கொள்வதற்காக பிரத்யேகமான ஹோட்டல்களானது ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், குறைந்தபட்சம் 10 நாட்கள் அவர்கள் ஹோட்டல் குவாரண்டைனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இதற்கு முன்பாகவே ஹோட்டல் குவாரண்டைனை முன்பதிவு செய்தவர்களுக்கு அவர்கள் விமானத்தில் கிளம்புவதற்கு முன்பாக தனித்தனியாக இமெயில் அல்லது தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களின் ஹோட்டல் குவாரண்டைன் முன்பதிவானது கேன்சல் செய்யப்பட்டது அறிவிக்கப்படும் என்றும், மேலும் அவர்கள் புதிதாக ஒதுக்கப்பட்டுள்ள ஹோட்டலில் குவாரண்டைனை மேற்கொள்வதற்காக முழு பணத்தையும் செலுத்தி முன்பதிவு மேற்கொள்ள வேண்டும் என்றும், பழைய கேன்சல் செய்யப்பட்ட முன்பதிவுக்கான பணமானது 15 வேலை நாட்களுக்குள் அவர்களின் அக்கௌண்டில் கிரெடிட் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த 6 நாடுகளின் வழியாகவோ அந்த நாடுகளில் இருந்து வராத நபர்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஹோட்டலில் முன்பதிவு மேற்கொள்ளக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளனர். மற்றும் இந்த 6 நாடுகளில் இருந்து கத்தாருக்குள் வரும் நபர்கள் ஹோட்டல் குவாரண்டைன் மேற்கொள்வதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் கடந்த சில மாதங்களாகவே கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியானது மக்களிடையே போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தடுப்பூசியின் ஒரு டோசேஜையாவது போட்டுக்கொண்டவர்களுக்கு புதிதாக கொரோனாவின் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை குணப்படுத்துவதற்காக மிகவும் கம்மியான நாட்கள் மற்றும் மருந்துகளே தேவைப்படுகிறது என்றும், தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையானது தடுப்பூசியை போடாதவர்களை விட மிகவும் குறைவாகவே உள்ளது என ஹமத் மருத்துவ கழகத்தின் தொற்றுநோய் பிரிவின் தலைவரான டாக்டர் மூனா அல் மாசிலாமணி தெரிவித்துள்ளார். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், கத்தார் நேஷனல் கன்வென்ஷன் சென்டர், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கும் வேக்சினேஷன் சென்டர் ஆகிய இடங்களில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியானது முன்பதிவு மேற்கொண்டவர்களுக்கு மட்டுமே போடப்படும் என்றும், முன் அனுமதியின்றி வரும் நபர்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. மேலும் ருசைல் மற்றும் வக்ராவில் இருக்கும் டிரைவ் த்ரூ நிலையங்களை பொறுத்தவரை முன் அனுமதி தேவையில்லை என்றும், இருப்பினும் 2வது டோசேஜ்கள் மட்டுமே அங்கு போடப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவின் நிலையை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 690ஆகவும், குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 1606ஆகவும், 54, 55 வயதுடைய 2 நபர்கள், 100 வயதுடைய 1 நபர் என மொத்தமாக 4 நபர்கள் இறந்ததாகவும், தற்போதைய நிலையில் ஆக்டிவாக உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 17526ஆகவும், இதுவரை மொத்தமாக கத்தாரில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 204289ஆகவும், குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 186318 ஆகவும், இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 445ஆகவும் உள்ளது என கத்தாரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பு நடைமுறைகளை மீறியதற்காக 207 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. 191 நபர்கள் பொது இடங்களில் முகக்கவசங்களை அணியாதவர்கள் என்றும், 10 நபர்கள் பொது இடங்களில் சமுதாய இடைவெளியை கடைபிடிக்காதவர் என்றும், 1 நபர் அதிகப்படியான எண்ணிக்கையில் வாகனத்தில் சென்றவர் என்றும், 1 நபர் எத்ரா ஷாப்பை பயன்படுத்தாதவர் என்றும், 4 நபர்கள் கொரோனாவுக்கு எதிரான தனிமைப்படுத்துதல் விதியை மீறியவர்கள் என்றும் விளக்கமளித்துள்ளனர். கத்தரில் கொரோனாவை கண்டறியும் PCR பரிசோதனையை மேற்கொள்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளின் பட்டியலை கத்தரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்று புதுப்பித்து வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு மருத்துவமனைக்கு அனுமதி அளித்துள்ளதாக மீண்டும் பட்டியலை புதுப்பித்து வெளியிட்டுள்ளது. மற்றும் இந்த புதிய பட்டியலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு கத்தாரில் நடக்கவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு முன்னோட்டமாக தற்பொழுது இந்த ஆண்டு ஃபிஃபா அரப்கப் 2021ஆம் ஆண்டின் தொடரானது இந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி முதல் கத்தாரில் நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் 23 அணிகள் பங்கு பெற இருக்கும் நிலையில், தற்பொழுது இதற்கான வாலண்டியர்களுக்கான தேவையானது ஏற்பட்டுள்ளதை அடுத்து விருப்பமுள்ளவர்கள் வாலண்டியர் பணிக்காக முன்பதிவை மேற்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை இந்த போட்டியின் அமைப்பாளர்கள் வெளியிட்டுள்ளனர். மற்றும் இந்த முன்பதிவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.